இங்கே எச்ஐவி பாதிப்புன்றதுனால தான் இது வெளிலையே வந்து வெளியில் வருது. எதனால் வந்துச்சு அப்படின்னு அது பின்னாடி போய் ஆராய்வு பண்ணும்போது அந்த பொண்ணு ஹெராயினுக்கு வந்து அடிக்ட்டு அப்படின்ற ஒரு கதை வருது. 19 பேரில் கல்யாணமான நபர்களும் இருக்காங்க. அவங்க வந்து இல்லை, அவங்களால அவங்க மனைவிகளுக்கும் அந்த தொற்று இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது இது என்டையராக ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தையே சரிக்கக்கூடிய ஒரு விஷயமாச்சு. பொண்ணுக்கு வந்துட்டு எச்ஐவி பாசிட்டிவாக இருக்குது. அந்த 19 நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக அந்த பெண்ணோட தொடர்பில் இருந்திருக்காங்க. ஹெராயினுக்கு வந்து அவங்க வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க. ஹெராயின் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு போதை வஸ்து. வடமாநிலங்களில் பல்வேறு இடங்களில் இந்த பழக்கம் வந்து அதிகமாக காணப்படுது. வட மாநிலங்கள்லேருந்து இந்த போதைப் பொருட்கள் தான் நம்ம மாநிலத்திற்கெல்லாம் வருது. அப்போ வட மாநிலத்தில் எவ்வளோ இருக்கும், 19 பேர் இருந்திருக்காங்க, 19 பேர்கிட்டையும் பணம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஹெராயின் வாங்கலான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பயன்படுத்தியிருக்கு. ஒரு சிறுமி பயன்படுத்தியிருக்கும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவு, ஒரு மாநிலத்துக்கு ஒரு நாட்டிற்கே அது அவமானம். நமக்கு கடந்த 17 மாதங்களில் உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடாலில் இருக்கக்கூடிய ராம்நகர் மருத்துவமனையில் 45 பேர் வந்து எச்ஐவி பாசிட்டிவ் கண்டறியப்பட்டிருக்கிறது. அப்படின்னும் போது போக்சோக்குள்ளே வந்தாலும் இவர்கள் வந்து எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளாக இன்றைக்கி மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருக்காங்க. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் சார்லஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் எப்படி சொல்கிறது, ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். ஒரு 17 வயது சிறுமி ஒரு கடுமையான போதை பழக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த பழக்கம் அவங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரில. அவங்க பிலோ 18 இயர்ஸ். இப்போ 17 வயசு மிகப்பெரிய அடிக்ஷனில் இருக்கிறாங்கன்னா இப்போ 14 வயசுலேருந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம். இதுவே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. இவங்களை வந்து தொடர்ச்சியாக இதை தெரிஞ்சுக்கிட்ட அங்கே இருக்கிற இளைஞர்கள், அவங்க ஏரியாவில் வசிக்கக்கூடிய இளைஞர்கள் என்னென்னா ஃபர்தராக உனக்கு பணம் கொடுக்குறேன், போதைப்பொருள் வாங்கித்தரேன்னு சொல்லி செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குது, அந்த பெண்ணுக்கு இருக்குது, அந்த பெண் மூலமாக பரவி இருக்குன்றாங்க. இல்லைன்னா அந்த நபர்கள் கூட உடலுறவு வச்சுக்கிட்டு அந்த நபரில் யாரோ ஒருத்தருக்கு இருந்து அந்த பெண்ணு கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 19 பேருக்கு எச்ஐவி பரவி இருக்கிறதா சொல்லப்படுது. இது இந்த கேஸோட முழு பின்னணி என்ன சார்? அதாவது உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடாலில் வந்துட்டு ராம்நகரில் வந்து ஒரு மருத்துவமனைக்கு உடல்நிலை சரியில்லைன்ட்டு பசங்க, சின்ன சின்ன பசங்க, ஒரு 17-18 வயசு பசங்க 2-3 பேர் வராங்க. திடீர்னு வந்து ரொம்ப சிக்காக வராங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவங்களை பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி வருது. அதே வாரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 15 பேர்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. என்னடா இதுன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. அப்போ ஏற்படும் பொழுது விசாரிக்கிறாங்க, இந்த பசங்கிட்ட கேட்குறாங்க. அண்டர் 18 இருக்கானுங்க, அதில் 22 வயசுக்கு மேலேயும் இருக்காங்க அந்த பசங்கள். அண்டர் 18 பசங்களும் இருக்காங்க. அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு ஒரு சந்தேகமாக மருத்துவமனையில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து சொல்லிடுறாங்க. அப்பா இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலான் போது இவங்க வந்து ஒரு பொண்ணை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க பசங்க. அது சிறுமி, அந்த வந்து அந்த பொண்ணு வந்து அண்டர் 18, அதுவும் 17 வயது சிறுமி. அந்த சிறுமி கூட வந்து நாங்கள் வந்து தொடர்பில் இருந்தோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. ஃபிசிக்கலி வந்துட்டு அவங்களோட நாங்கள் தொடர்பில் இருந்தோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சரி, அந்த பொண்ணை வந்து கொண்டு வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எச்ஐவி பாசிட்டிவாக இருக்குது. அந்த 17 நபர், 19 நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக அந்த பெண்ணோட தொடர்பில் இருந்திருக்காங்க. அப்போ அந்த பெண்ணை விசாரிக்கும்போது தான் தெரியுது என்னென்னு கேட்டால் ஹெராயினுக்கு வந்து அவங்க வந்து அடிக்ட் ஆகியிருக்காங்க. ஹெராயின் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு போதை வஸ்து. அதுக்கு வந்து இந்த 17 வயது சிறுமி அடிக்ட் ஆகிறாங்கன்னா அது 1-2 வருஷமாக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து உடல் அதை வந்து அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு போதை பழக்கம். இப்போ எப்படி தண்ணி அடிக்கிறவங்களாம் பழகி போயிடுச்சுன்னா சாயந்தரம் 5 மணி ஆனால் கை கால் நடுங்குது, அது மாதிரி கதை தான் இதுவும். ஆனால் இது நாள் புறாவும் இருக்கும். நாள் புற காலையிலேருந்தே இவங்களுக்கு வந்து அதை தேடும், அடுத்த கட்டம் நமக்கு அது இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். அப்போ அந்த சிறுமி வந்து அங்கே இதற்கு வந்து போதைக்கு அடிமைப்படுத்தப்பட்டாங்களா இல்லை அந்த போதைக்கு தானாகவே வந்து அதை பழகிட்டாங்களான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் குறிப்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் இந்த பழக்கம் வந்து அதிகமாக காணப்படுது. எப்படி சார், அதாவது ஹெராயின் போன்ற போதைப் பொருள் வந்து பார்க்குறதே ரேரு. அது ஏதோ ஒரு 30 வயது நபர் யாரோ ஒருத்தங்க அந்த பழக்கம் இருந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அவங்களால போய் ரொம்ப சுலபமாக அணுகி வாங்க முடியும். ஒரு சிறுமிக்கு எப்படி இந்த பழக்கம் இல்லை, அதுதான் அதோட புழக்கம் அதிகமாக இருக்குது அந்த பகுதியில். அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் ஒரு 15 வயதில் அவங்க வந்து அதை வந்து உட்கொள்ள ஆரம்பித்த பிறகு தான் அது அடிக்ஷன் அப்படின்றதுன்னு கேட்டால் தொடர்ச்சியாக அதை செய்கின்ற பொழுது தான் அடிக்ஷன்.
அப்படின்போ அப்போ 15 வயசுக்குள்ளேருந்தே அவங்களுக்கு அது கிடச்சிருக்கு அப்படின் பொழுது அந்த இடத்துல அது பரவலாகவே ஈஸியாக சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக போனதுனால தான் இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சிறுமி வந்து அந்த பொருள் இல்லாட்டி அவங்களால சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு போதைக்குள்ளே போனதுனால, போதைக்கு அடிமையான காரணத்தினால, யார் வந்தாலும் அவங்ககிட்ட என்ன பண்ணுறதுனா எனக்கு இதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கூட போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னா, அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலில் அந்த சமூகம், இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஒன்று, நிறைய பேர் வந்து இன்றைக்கி நம்மளுடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப குறைவாக காணப்படுதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டால் ரொம்ப போலீஸ் வந்து பேட்ரோலிங் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனாலையும் போலீஸுடைய கண்காணிப்பு அதிகமாக இருக்கிறதுனாலையும் என்னென்னு கேட்டால் பல்வேறு இடங்களில் பிடிச்சிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்கேருந்து வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கேரளா போர்ட்டில் கிடைக்குது, ரெண்டாவது குஜராத் போர்ட்டில் கிடைக்குது, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் கர்நாடகா பார்டர் போயிட்டீங்கன்னா கோவா பார்டர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கோவாலேருந்து குஜராத் போயிடலாம் நீங்கள், அந்த பார்டரில் வந்து இதனுடைய புழக்கங்கள் அதிகமாக காணப்படுது. அப்போ வட மாநிலங்கள்லேருந்து இந்த போதைப் பொருட்கள் தான் நம்ம மாநிலத்திற்கெலாம் வருது. அப்போ வட மாநிலத்தில் எவ்வளோ இருக்கும், அங்கேருந்து அவன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறான், அவன் கொண்டு வரான் லாரியில். இப்போ நம்ம நிறைய மாநிலங்களுக்கு சுற்று இது வழக்கு விஷயமா போகிறோம், வழக்கு விஷயமா போகும்போது நான் நண்பர்கள்கிட்ட கூட நான் சொல்கிறது அந்த மாதிரி தான், நம்ம பாட்டுக்கு வரேன், எவனுமே எந்த வண்டியுமே போலீஸே செக் பண்ண மாட்டாங்களே, இதை நான் கேட்பேன் எப்பவுமே. ஏன்னா நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், எங்களுக்கு இது வரைக்கும் எந்த போலீஸும் நிறுத்தின மாதிரி தெரில. வெளிமாநிலங்கள்லாம் கூட போகும்பொழுது நிறுத்தி அந்த வண்டிகளை செக் பண்ணும் இல்லையா, அப்போ என்ன வண்டி போகுது, எந்த வண்டியில் எதை எடுத்து, தமிழகத்தில் வழக்கறிஞர் வண்டியாக இருந்தாலும் யார் வண்டியாக இருந்தாலும் செக் பண்ணும், எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. எல்லா யாராக இருந்தாலும் சார் நீங்கள் இறங்கு சார்னுவா, அதே மாதிரி வந்து அட்வொகேட் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எந்த இது போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மது போதையில் இருக்கீங்களான்னு பார்க்கணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு இது ஒன்று டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லையா, அதை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பாராட்டுதலுக்கான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்துட்டு இது அட்வொகேட் ஸ்டிக்கரானே தெரிய மாட்டேங்குது, இது அட்வொகேட் சிக்கிறானே தெரியல அங்கெல்லாம். அங்கே வந்து உங்களுக்கு ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் வந்து அவ்வளோ தெரியவே தெரியாது. தெரியாத பட்சத்தில் நம்ம அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எப்படி வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பல இடங்களில் நம்ம போய் பார்க்குன்ற பொழுது தான் நமக்கு தெரியுது, பல மாநிலங்களுக்கு நம்ம போகும்போது தான் தெரியுது, அங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா போலீஸ் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது, நேரடியாகவே நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில். அப்படி இருக்கும் பொழுது அப்போ இந்த மாதிரியான கும்பல்கள் இருக்கு இல்லையா, இந்த போதைப் பொருட்கள் புழக்கத்தில் விடக்கூடிய கும்பல்லாம் செழிப்பாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான், ஜாலியாக இருக்கான். ஏன்னு கேட்டால் அவன் இதை வியாபார ரீதியாக போகிறான், அவனுடைய டார்கெட் என்ன கேட்டிங்கன்னா 15-16 20-22 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களை வந்து அடிக்ஷன் ஆக்கிட்டாங்கன்னா, இப்போ பாருங்கள் 19 பேர் இருந்திருக்காங்க, 19 பேர்கிட்டையும் பணம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஹெராயின் வாங்கலான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பயன்படுத்தியிருக்கு, ஒரு சிறுமி பயன்படுத்தியிருக்கும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு பின்னடை, ஒரு மாநிலத்துக்கு ஒரு நாட்டிற்கே அது அவமானம் நமக்கு அப்படின்னும் பொழுது அதை கண்டறிந்து சரி இப்போ அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அது அங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குதுன்னு போது அந்த கேங் என்ன கேங்குன்றதை கண்டுபிடிச்சி அவங்களை லாக் பண்ணி அவங்க காலி பண்ணி தான் பார்த்துருக்கணும். அதை அவங்க பண்ணலை ஃப்ரீக்வெண்ட்டாக. இப்போ இந்த பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால தான் இந்த விஷயமே வெளியில் வந்துச்சு. சரி, இந்த விஷயம் வந்துச்சா, அந்த பொண்ணை வச்சு நீ எங்கெல்லாம் வாங்கின சொல்லுன்னு சொல்லி ஒரு லைன் எடுத்து போய் பிடிக்கிறோம் பாருங்க, அதுதான் வெற்றியே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த சைடு இப்போ திசை திரும்பி போயிடுச்சு. என்னென்னாங்கன்னா இது HIV பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னால், கடந்த 17 மாதங்களில் உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடாலில் இருக்கக்கூடிய ராம்நகர் மருத்துவமனையில் 45 பேர் வந்து HIV பாசிட்டிவ் கண்டறியப்பட்டிருக்கிறது. 17 மாதங்களில் 45 பேரை வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செயல்கள் அங்கே நடந்துட்டுருக்கு. அப்போ அப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தவன் அப்போ வந்து என்ன பண்ணு கேட்டால், என்ன வேணால் வாங்கி கொடுத்து அவனுடைய இச்சையை சரி செய்வது, டார்கெட்டை வந்து அடைவதற்காக அவன் வந்து என்ன வேணால் பண்ணுவான். அது மாதிரி தான் இந்த சிறுமி வந்து ஒரு டார்கெட் ஆகிடுச்சு. டார்கெட் ஆகிட்ட பிறகு கூட இந்த சிறுமி வந்து என்ன கேட்டால், இப்போ இந்த பையன் கூட வந்து அவங்க போகிறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் கூட போகும்போது அதை சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு சிறுமி, அப்போ போனவங்க எல்லாருமே மெச்சூர்டாக இருந்திருக்கான், மெச்சூர்டாக இருந்து இவன் வந்து இவனுடைய இவனுக்கான இவனுடைய கோல் என்ன அவ்வளோதான்ப்பா, அந்த சப்ஜெக்டுக்கு போயிட்டு அவன் வந்துடுறானே தவிர அந்த பாதிக்கப்பட்ட, இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் போக்சோ ஆக்டில் தானே வருது, இந்த 19 பேருமே வந்து போக்சோக்குள்ளே வந்துடுறாங்க அப்படின்னு போது போக்சோக்குள்ளே வந்தாலும் இவர்கள் வந்து HIV பாதிக்கப்பட்ட நோயாளிகளாக இன்றைக்கி மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அப்போ அந்த பொண்ணுக்கு தொடர்ச்சியாக இந்த சப்ளை செய்தது டீம் என்னன்றது தெரியல. அப்படி இதெல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு இது மாதிரி இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இதை சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியாத எத்தனை இடங்கள் இது நடக்கும், ஒரே ஒரு இடத்துல சொல்கிறோம், உத்தரகாண்ட் மாநிலத்தில் நைனிடாலில்
ராம்நகர் ஆஸ்பத்திரிக்கு வந்தவங்களை பற்றி பேசுகிறோம் நம்ம. இங்கே எச்ஐவி பாதிப்புன்றதுனால தான் இது வெளிலையே வந்து வெளியில் வருது. எதனால் வந்துச்சு அப்படின்னு அது பின்னாடி போய் ஆராய்வு பண்ணும்போது அந்த பொண்ணு ஹெராயினுக்கு வந்து அடிக்ட்டு அப்படின்ற ஒரு கதை வருது. அப்போ இது தெரியாமல் எத்தனை இடங்களில் எப்படியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்றத ஒன்று நம்ம பார்க்கணும். அதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்பொழுது அங்கே வந்து என்னட தீவிரமாக சட்டத்திட்டங்களை வந்து அமல்படுத்தணும். சட்டம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவங்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்த் சைடில் நிறைய இப்போ கூட உங்களுக்கு தெரியும், ஆன்லைன் ஃப்ராட்லாம் தெரியும், போலீஸ் செட்டப்பே பண்ணிவிட்டு உட்காடுறான், இதேவே போலீஸ் செட்டப் உட்கார் பண்ணிவிட்டு பின்னாடி ஃபுல்லாக போலீஸ்னு போட்டிருக்கோம், எல்லாரையும் போட்டு மிரட்டி காசு வாங்குறான், பெரிய பெரிய செலிபிரிட்டி கிட்ட காசு வாங்குறான், சாமானியர்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் பிடிக்கிறான், போலீஸ்க்கே ஃபோன் பண்ணி இப்போ ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரியான சீட்டிங்கு ஃப்ராடு ஃபோர்ஜரி இதெல்லாம் வந்து வட மாநிலங்கள்லேருந்து உற்பத்தி செய்து வர வந்தது தானே. திட்டமிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்ம ஆன்லைன் ஃப்ராட் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க, இந்த இந்த ட்ரக் மாஃபியா கேங்கெல்லாம் எடுத்துக்கோங்களேன், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இவங்களுடைய மோட்டர் சொப்பரண்டியே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து வருது. எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இது வந்து தடுக்க முடியாதது காரணம் இன்எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸா இல்லையா, இல்லைன்னா அவங்களே ஊக்குவிக்கிறாங்களா? இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு வழக்கில் நான் உத்தரப்பிரதேச போலீஸ்க்கே நம்ம வந்து ஒரு மனு ஒன்று கொடுத்தோம், அதாவது உங்கள் பேரை சொல்லி தான் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ என் பேரை சொல்லி ஒருத்தன் பண்ணுறான்னா நான் இறங்கி போய் தேடி கண்டுபிடிக்கணும்ல, அவன் உங்களுக்கு பத்தோடு ஒன்று பதினொன்று வாங்கி வச்சிட்டான், இதிலே ஸ்பெஷல் செல்லு இருக்குது, உமன் செல்லு இருக்குது, ட்ரக்கு கண்டுபிடிக்கிற செல்லு இருக்குது, க்ரைம் செல்லு எல்லா செல்லும் வச்சுருக்கீங்க. ஒரு புகாரை கொடுத்தா இப்போ என் பேரை சொல்லி ஒருத்தன் மோசடி பண்ணிகிட்டு இருக்காங்க, பின்னாடி உத்தரப்பிரதேச போலீஸ்னு போட்டிருக்காங்க, ஃபுல்லாக பக்காவை போட்டு ஐஎம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி மக்களை போட்டு ஏமாற்றி படம் வாங்கிட்டு இருக்கான். அப்போ இதை ஆய்வு பண்ணி பார்க்க உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 18,000 crore கிட்டே வந்துட்டு இது மாதிரி ஃப்ராடுலண்ட்டு பணம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஃப்ராடுலண்ட்டு அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகி ஒரு பேங்கில் 6,000 அக்கௌண்ட்டு டூப்ளி ஃபேக் அக்கௌண்ட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு இதெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? அப்போ மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கணும், மாநில அரசுங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாம் டைலாக்லாம் உள்ள, ஆனால் தமிழ்நாட்டை மீறி நீங்கள் வேறு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா அசிங்கப்பட்டு தான் வரணும். இப்போ தமிழ் தெரிஞ்சாலும் தமிழ் பேச மாட்டான், வேறு மாநிலத்துக்கு போனால் நல்லா தெரிஞ்சுங்க, தமிழ் தெரிஞ்சாலும் தமிழ் பேச மாட்டான், ஹிந்தி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சு நமக்கு ஹிந்தி தெரியாட்டி நம்ம காலி அது மாதிரி போட்டு டார்ச்சர் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு வழக்கு சம்மந்தமாக நம்ம அங்கே போய் மாட்டினாலும் சரி, இல்லை இது மாதிரியான போதை விஷயங்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் சார் அந்த இடத்துல விற்கிறாங்க சார்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. அங்கே போய் இப்போ நீங்கள் வேறு ஒரு மாநிலத்துக்கு போகிறீங்க, அங்கே ஒரு இடத்துல போதை பொருள் விற்கிறாங்க அப்படின்றவங்க நீங்கள் காவல்துறைக்கு தெரிவிக்க முடியாது, உடனே இமீடியட்டாக உங்களை தான் தூக்குவான், உங்களுக்கு தகவல் உங்கள் ஆப்போசிட் பார்ட்டிக்கு தகவல் சொல்லுவாங்க, சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட பெரிய ஒரு ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து பேசிக்காகவே ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கின்ற பொழுது தமிழகத்தை ரோல் மாடலாக வச்சு தான் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னா தமிழகத்தில் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கைமா என்டிபிஎஸ் ஆக்டில் வந்து நிறைய இந்த போதை பொருட்கள்லாம் வந்துருச்சு வந்துருச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து வந்தவனால வந்ததானே தவிர இங்கே இருக்கிறவங்க பயப்படுவாங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கு. இப்போ ஏன்னா மாட்டினா பெயில் கிடைக்காது, குற்றச்சாட்டா இல்லையா? வெளி மாநிலத்தவர்கள் வந்து தான் இங்கே வெளி மாநிலத்திலேருந்து வந்து தான் சொல்கிறேன், வெளி மாநிலத்திலேருந்து ஒரு சில எல்லாருமே வெளி மாநிலத்தில் வந்தவங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்ல அவங்க ஆளாளுக்கு வேறு வேறு தொழில் பண்ணுறாங்க. இதை மட்டும் பண்ணணுன்றதுக்காகவே ஒரு சில டீம் என்ன பண்ணால் இது அமைதியான ஒரு மாநிலமாக இருக்குது, இங்கே பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம்னு பகலில் ஒரு வேலை பார்ப்பான், நைட்டில் ஒரு வேலை பார்ப்பான், இப்படி எடுத்துருந்து வியாபாரம் பண்ணி இல்லை. இந்த மாநிலத்தை சேர்ந்த ஜாஃபர் சாதிக்கு மெத்தப்பட்ட மீன் வந்து கடத்தி ரொம்ப நாளாக அந்த கடத்த டெல்லியில் பண்ணார், டெல்லியில் மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. எந்த சார் மாநிலங்க மேட்டர் குற்றச்சாட்டு இல்லை, அது நிரூபணமாகி அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆமாம், இல்லை இனிமேல் தான் நிரூபணமாகும், கைது கைது செஞ்சுட்டாங்க, அங்கே இருந்துச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு போச்சு, இப்போ வெளிநாடுகளுக்கு போச்சு, வெளிநாடுகள்லேருந்து நியூசிலாண்ட்லேருந்து சொன்னதுனால தான் இது தெரிஞ்சு. நம்மளுங்க வந்து அங்கே பணம் கணம் வாங்கிட்டாங்களான்னு தெரில, டெல்லியில் தான் இவரோட குடோனை பிடிக்கிறாங்க, டெல்லியில் குடோனை பிடிக்கும் பொழுது வெளிநாட்டிலேருந்து சொல்லி தான் இவங்களுக்கே தெரியும், புரியுதா? அப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு, அது யார் செய்தாலும் தவறு தவறு தான், அதை அரசே வந்து செய்ய சொல்லுவாங்களா? செய்ய சொல்ல போகிறது கிடையாது. அப்போ அவங்களுக்கே தெரியாமல் இப்போ நம்ம நாலு பேர் ஒன்றா சுற்றுறோம், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு தெரியுமா, நான் என்ன தொழில் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா, இல்லை அவருக்கு தான் தெரியுமா, தெரிய போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு பிக் ஷாட்டாக வரீங்க, அவர் ஒரு பிக் ஷாட்டாக வராரு, எல்லோரும் வாங்க ஜாலியாக போகலாம் போகிறோம். இங்கேயும் கணிசமாக இந்த அதாவது தமிழகத்துலேயும் ஒரு சிலர் இந்த மாதிரியான கடத்தல் அது எல்லாம் பண்ணுறாங்க சார், பட் ஆனால் பொருள் வருது எங்கேருந்து வருது? இவங்க உற்பத்தி பண்ணி இவங்களே தயார் பண்ணி பண்ணுற பொருள் கிடையாது, எல்லாம் வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வருது. வெளி மாநிலேருந்து டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி வருது, பார்டர் எவ்வளோ டைட்டாக வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம கிட்ட கொஞ்சம் கம்மி தான் நம்ம மாநிலம். ஆமாம், ஒப்பிட்டு பாருங்கள் வேறு மாநிலங்களோட நம்ம மாநிலத்தில் வந்து கம்மி. ஏன்னா நம்ம மாநிலத்தில் மாட்டினோம் அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
வேறு மாநிலங்களில் பார்க்கும்பொழுது அது வேறு மாதிரி இருக்குது. அங்கே போனால் கொஞ்சம் நாளே வெளில வந்துடலாம் அப்படின்றதுக்காக இது நிறைய. இப்போ கூட ஒரு கடந்த வாரத்தில் குஜராத் போர்ட்டில் வந்து பிடிச்சாங்க, ஒரு டீமை பிடிக்கிறாங்க அப்படின்னும் போது அது வந்து ஜாஃபர் சாதிகா இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது ஒருத்தர கூட இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்காங்க. சென்னையிலே வந்து ஏகப்பட்ட டீம் மாட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கூட இவர்களுக்கு இந்த பொருள் கிடைப்பது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்பொழுது அப்படியே சுற்றி போனோன்னா வடமாநிலத்தில் தான் போய் நிற்கிறாங்க. அங்கேருந்து ஒரு லைன் எடுத்து அப்படியே, ஏன்னா இதுக்கு நிறைய புரோக்கர்ஸு, நேரடியாக நீங்கள் தான் வந்து அதை தயாரிக்கிறீங்க, இல்லை உங்ககிட்ட தான் வந்துட்டு உங்கள் குடோனில் தான் இருக்குன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒருத்தனா கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு கீழே 10 பேர் இருப்பான், அந்த 10வது ஆள் தான் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தங்க இருப்பான். யாருடைய முகமும் உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திண்டுக்கலுக்கு போன ரயிலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு மேட்டர் ஒன்று போச்சு. அந்த சப்ஜெக்ட்லேயும் கூட பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து வந்துச்சுன்னு ஆகி போனால் அது வெளியிலேருந்து தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதை தடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இல்லைன்னு நம்ம சொல்லலை, பர ஒரு சில இடங்களில் இதை வந்து என்ன கேட்டிங்கன்னா இளைஞர்களை பாதிப்படைய செய்யக்கூடிய போதைப் பொருட்கள் விற்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இருந்தாலும் காவல்துறை தொடர்ச்சியாக தெரியவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து ஒரு கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரைடு ஒன்று பண்ணாங்க, அதுமாதிரி கோயம்புத்தூரில் ஒன்று பண்ணாங்க. அப்போ தொடர்ச்சியாக போலீஸை வந்து பிடிச்சா காலி அப்படின்னு, அதாவது படிப்பு போயிடுது, அடுத்து வந்து வேலைவாய்ப்பு போயிடும், சிறைக்கு போயிடுவான், சிறைக்கு போய்ட்டு வெளில வந்தோன்னா அவன் என்ன பண்ணுவான், அக்யூஸாக தான் வெளில வருவான் அப்படின்றதுனால அந்த பயம் வந்து தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களுக்கு இருக்குது, ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் கேட்டால், தண்ணி அடிச்சுட்டு போனால் நீங்கள் மிஷினை வச்சு கண்டுபிடிச்சிடுறீங்க, கஞ்சாவோ அபினோ இல்லை ஹெராயினோ பயன்படுத்தினா அதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை, புரியுதா? அது அது கண்டுபிடிக்க முடியாதுல்ல அந்த மிஷினில். அவன் பாட்டுக்கு போதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான், அந்த மிஷினை வச்சு பார்த்து என்ன தெரியும், தண்ணி அடிச்சிருந்தால் தான் தெரியும், சரக்கு போட்டிருந்தால் தான் அதில் வாசனை வரும். அப்போ இதை பயன்படுத்தினா அதில் தெரியுமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த குழந்தை பாதிக்கப்பட்டது எதனால் பாதிக்கப்பட்டது, இந்த பொண்ணுக்கு இந்த ஹெராயின் எங்கேருந்து வந்துச்சு, அது இல்லாமல் தொடர்பில் இருந்த இந்த பசங்க, இப்போ நம்ம 19 பேரை பற்றி பேசலாம். இந்த 19 பேரில் கல்யாணமான நபர்களும் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களால அவங்க மனைவிகளுக்கும் அந்த தொற்று இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது இது என்டையராக ஒரு சாம்ராஜ்யத்தையே சரிக்கக்கூடிய ஒரு விஷயமாச்சு. ஒரு அடுத்த கட்ட இளந்தலைமுறையே காலி பண்ணக்கூடிய, ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இருந்திருக்கும். அப்போ இது தொடர்ச்சியாக இது வந்து கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அது எங்கே ஆரம்பிச்சிச்சு, அந்த பொண்ணு அதுக்கு அடிக்ட் ஆனதுனால, அந்த பொண்ணு இந்த விஷயத்திற்கு எல்லாமே போனதுனால தான் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்போது அந்த பொருள் எங்கே கிடச்சிச்சு, அந்த பொண்ணு வந்து அதை கிளீனாக ஃபாலோ பண்ணால் அந்த மேட்டர் எடுத்துருக்கலாம். இப்போ இந்த பொண்ணை போய் இவங்க கவுன்சிலிங் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அடுத்த கட்டம் இதை ஹோமுக்கு அனுப்பி அந்த நடைமுறைகள் வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். பட் ஆனால் பின்னாடி யார் இருந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முனைப்பை உத்தரகாண்ட் மாநில காவல்துறை எடுக்கவே இல்லைன்றீங்க? இல்லை எடுத்திருப்பாங்க, பட் ஆனால் எடுத்தாலும் கூட இது வந்து காலம் தாழ்ந்த ஒரு விஷயமாக தானே பார்க்கப்படுது. 11 பேர் பாதிக்கப்பட்டால், 19 பேர் பாதிக்கப்பட்டால், அதுக்கப்புறம் குடும்பம் 2-3 குடும்பம் வந்து நடுத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னும்போது எல்லாருமே ஐசோலேட் பண்ணுவாங்க, விலகி ஓடுவாங்க, அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு இல்லை. அதுக்கப்புறம் போய் நீங்கள் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது தானே அது. அதனால தான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், இந்த மாதிரியான செயல்களை தடுக்கணும்னா அந்தந்த மாநில அரசுகள், அந்தந்த மாநில காவல்துறை பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை கைது செய்யப்படுகிறவர்களுக்கு வந்து உச்சபட்ச தண்டனை வழங்குகின்ற பொழுது தான் அடுத்தவன் அதை செய்கிறதுக்கு பயப்படுவான். அப்படி இருக்கும்பொழுது இந்த பெண்ணுடைய விஷயத்தில் யார் அவர்களுக்கு ஹெராயின் சப்ளை செய்தார்கள், யாரோட அவங்க தொடர்பில் இருந்தாங்க, இந்த தொடர்பு வேறு, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வேறு, 19 பேர் கூட அந்த பொண்ணு பாப்பா போயிடுச்சு, இவங்க அவங்கள வந்து, ஏன்னா இது வந்து போக்சோ கீழே வர்றதுனால, இந்த 18 வயசு கீழே இருக்கிறதுனால இந்த பெண் வந்துட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறாள்ன்ற மாதிரி தான் வரும் பாயிண்ட்டு. அப்படி இருக்கும்பொழுது இந்த லைனில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்றதை ஆய்வு பண்ணுறதுல இப்போ காவல்துறை இறங்கியிருக்காங்க. மிக விரைவில் அதனுடைய ஆணி வேர் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் காவல்துறை போராடிக்கிட்டு இருக்காங்க. மிக விரைவில் அதை சட்டத்தை முன் நிறுத்துவாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்ன மாதிரி அங்குன்றும் இங்குன்றுமாக இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. காவல்துறையும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்குன்னு இப்போ கூட உங்களுக்கு தெரியும், ஒரு விங்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆரம்பிச்சிருக்காங்க. போதைப் பொருள் விற்கிறவங்க கூட யார் யாரெல்லாம் லிங்கில் இருக்காங்க அப்படின்றத அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐஎஸ் டீம் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னு முடிது. அது எந்த மாநிலத்திலும் கிடையாது தெரியுங்களா உங்களுக்கு. இந்த போலீஸை ஃபாலோ பண்ணுன்னு போலீஸுக்கே ஒரு டீமை போடுறாங்க. இவங்க எப்படி போகிறாங்க வராங்க, இவங்களுடைய வழிமுறை என்ன, இதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லி போலீஸுக்கே ஒரு டீமை போட்டு ஃபஸ்ட்டு பண்ணது நம்ம மாநிலம் தான். அவங்க போலீஸே ஷேடோ பண்ணுறாங்க, ஷேடோ போடுறதுக்கு ஒரு டீமே வச்சுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் லேக் ஆகிடும், ஏன்னா இதில் வந்து இப்போ கோடிக்கணக்கான பணம் புரளுது, சட்டம் ஒழுங்கும் இதனால் அதிக அளவில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது. அதுவும் இல்லாமல் முதல்ல உங்களுக்கு தெரியும், நண்பர்களுக்காக எப்போ மச்சா என்னை மறைச்சா மச்சா என்னை இடிச்சிட்டா மச்சான்ற சண்டை வரும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, போதையை போட்டு எவன் வேணால் பண்ணுறான். என்னடா போதை அப்படின்னு பார்த்தா ஹெராயின், கஞ்சா, இது மாதிரியான விஷயங்கள் மெத்து
இப்படி போயிட்டானுங்க. மதுபோதையை தாண்டி மதுபோதையை தாண்டி உச்சபட்ச அந்த ஸ்டாம்ப் லெவலுக்கு போயிட்டானுங்க. ஸ்டாம்ப் எடுத்து வச்சுக்கிறது, நாக்குக்கு மேலே வச்சுக்கிறது, நாக்கு கீழே வச்சுக்கிறது, அப்படியே உளுந்து கிடக்கிறது, இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்டாக மாறிக்கிட்டு வருது. இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் நடந்துச்சு, அங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சுன்னா இப்போ நம்மக்கிட்டே நடக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டதுனால தான் காவல்துறை இன்றைக்கி ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இதில் பெரிய பணப்புழக்கம் இருக்குது அப்படின்றதுனால இதில் எங்களுக்கு ஒரு சில காவல்துறையில் கருப்பாடுகள் ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்கும்ல, அவங்களுக்கு சேடா போட சொல்லிட்டாங்க. இப்போ கமிஷனர் டிஜிபி டிஜிபி எல்லாம் உத்தரவு போட்டாங்க. எப்பா இதில் போலீஸுக்கே ஒரு சேடா போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மேட்டரை. 1000 கோடி வியாபாரம், ஆமாம், வியாபாரம் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றதுனால இதில் கொஞ்சம் ஒருத்தர் விட்டால் கூட என்ன ஆகிடுன்னு கேட்டால், சரி ஒரு வண்டியில் வருதுங்க, நான் வந்து வண்டியை போகிற டிராஃபிக் போலீஸாக இருக்கேன், இல்லை நைட் பேட்ரோலிங்கில் இருக்கேன், அந்த வண்டியில் வந்து என்ன பொருளுன்னு பார்க்குறேன், அவன் பார்த்தோன்னே ஒரு 10,000 கையில் காசு கொடுத்துறான்னு வச்சுக்கோ, நான் அதை விட்ற முடியுமா? விட முடியாது. அப்போ அதுதான் அங்கே ஒரு தப்பு தான் நம்ம பண்ணுறோம். அது ஒரு 500 கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, உள்ள அந்த 500 கிலோ அவன் எவ்வளோ விற்பான், மெத்தெல்லாம் கோடிக்கணக்கில் போதான் காசு. அப்படின்னும் போது அதையெல்லாம் தடுக்க சொல்லி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் போராடிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையும் போராடுறாங்க, அரசு இதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. மிக விரைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை எராடிகேட் பண்ண முடியும். ஏன்னா புட்ரிசல் மாதிரி அப்படியே அங்கே ஒன்றும் இங்கன்றமாக வந்து இங்கே ஒரு அப்படியே அக்குமுலேட் ஆகிற மாதிரி ஒரு சூழல். அதுபோது சட்டத்திட்டங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புது புது விஷயங்களை போலீஸ் செய்தவங்க இப்போ பாருங்கள், இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இருக்காது ஒரு காவல்துறை அந்த இந்த போதை தடுப்பு பிரிவு இருக்கு இல்லையா, அவங்கள ஷேடை போகிறதுக்கு ஒரு டீமை போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அதை எப்படி இன்விஜுவலேட் பண்ணி எப்படி குற்றத்தை தடுக்கணுன்றது காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். ஆகவே அவர்கள் தொடர்ந்து பணியாற்றுறாங்க. அந்த நைனிடாலில் ராம்நகர் மருத்துவமனையில் தொடர்ந்து பல்வேறு 19க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வந்து இந்த சம்பவம் வந்து அந்த சிறுமி கூட அவங்க தொடர்பில் இருந்ததுனால HIV பாசிட்டிவ் வந்திருக்குன்றது ஒரு அதிர்ச்சியான தகவல். இருந்தாலும் அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடாதுன்றதில் அவங்களும் கவனமாக இருக்காங்க, அரசும் தீவிரமாக நடவடிக்கை எடுத்துருக்கு. அரசு இதில் தலையிட்டு இது என்னென்னு பார்க்குற அளவுக்கு சீரியஸ் இஷ்யூ ஆகிடுச்சு. இப்போ உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இப்போ இந்த NDPS ஆக்டிவிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கருப்பாடுகள் எல்லா இடத்துல எல்லா துறையிலுமே கருப்பாடுகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சரி கட்டி அது எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணி அதெல்லாம் உள்ளே யார் யார் இருக்கான்றது கண்டுபிடிச்சி, இப்போ ஒரு 10 பேர் இருப்பான், அதில் 2 பேர் வந்து நியூஸ் சொல்லுவான், டக்குனு ஃபோனை போட்டு உங்கள் ரைடு வராங்க அப்படின்னு சொல்லுவான். அது சினிமாவில் பார்க்குற மாதிரி தான். அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் கண்டுபிடிச்சி களை எடுக்கின்ற பணி வந்து இந்தியா முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் எல்லா மாநிலங்களோட தமிழகத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இந்த போதைப்பொருள் தடுப்பு சம்பந்தமான நடவடிக்கை சீரியஸாக போயிட்டுருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி சார்.